மேகதாதுன்ற ஒன்று காவேரி பிரச்சனை இல்லை. காவேரியிலிருந்து எவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ட்ரிபுனல் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு விட்டுக் கொடுக்காது, உறுதியாக இருக்கும். எங்களுக்கு தண்ணி கிடைக்காது, நல்லா இருக்கும். என்னென்ன செய்யணும்? காவேரியினுடைய தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அது இடையிலே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஜோனியிலும் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் குறித்து பேசியிருக்கிறோம். நாளையிலிருந்து பணிகள் துவங்கும். தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் காவேரி தண்ணீர் வருகிற வரையிலே கார்பரேஷன் அதிகாரிகள் இறங்கி வேலை செய்வார்கள். எந்த கஷ்டம் மக்களுக்கு இருக்காது. தமிழக அரசோடு பேசணும் தெரிய பேசினது, நான் அவருக்கு விவரமாக பேசணும் அவருக்கு தெரியல. மேகதாதுன்ற ஒன்று காவேரி பிரச்சனையில் இல்லை. நான் இந்த காவேரி பிரச்சனையை 30 ஆண்டு காலமாக நான் ஆண்டிருக்கிறேன். இந்த காவேரி ட்ரிபுனலை நடத்தியவன் நான். ஆகையினால் எனக்கு நீண்ட நெடிய அனுபவம் உண்டு. ஆகவே காவேரியிலிருந்து எவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ட்ரிபுனல் அந்த அதுக்கு என்ன சொல்ற ட்ரிபுனல் தீர்ப்பாயத்தில் வந்து அதிலேயும் அவர்கள் அந்த பிரச்சனை எழுப்பவில்லை, உச்ச நீதிமன்றத்திலும் எழுப்பவில்லை. எனவே இவையெல்லாம் ஆஃப்டர் தாட் என்பதை போல ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வருகிறவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு விட்டு கொடுக்காது, உறுதியாக இருக்கும். எங்க பயனே கிடையாதுன்னு சொல்றேன் நான். அவருக்கு வேணா பயன், விட்டு கொடுக்கவே முடியாது. எங்களுக்கு பயன், எங்களுக்கு தண்ணி கிடைக்காது, அதனால விட்டு கொடுக்க முடியாது. கரையாட சொல்ற முடியாது. பர்மிஷன் போட்டு நம்ம ஏற்றி இருக்கோம். உடனே ஃபாரஸ்ட் பர்மிஷன் கொடுத்தா, கிளியரன்ஸ் கொடுத்த உடனே வந்து அல்லேரி மலைக்கு ரோடு போடுறோம். ஃபாரஸ்ட்லேருந்து பர்மிஷன் எதிர்பார்த்துருக்காங்களா? அந்த ரோடு போடுறேன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு இல்லை நாங்கள் சொல்கிறது அண்ணா, நீண்ட நாள் பிரச்சனையான பீஞ்சம் அந்த ரோடு வந்து சுதந்திரம் பெற்று இதுவரை யாரும் போடல. ஆனால் தமிழக முதலமைச்சர் எங்களுடைய மாவட்ட அமைச்சர் கொடுத்து இன்றைக்கு பீஞ்சமந்தை சாலை போட்டுருக்கோம். 6.5 கிலோமீட்டருக்கு இப்போ 5.5 கோடி ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க. சாலை வேலை நடைபெறுகிறது. சட்டமன்றத்தில் இதுவரை 10 முறை பேசியிருக்கோம் நாங்கள். ஆனால் எல்லா மலை கிராமங்களுக்கும் மத்திய அரசு ஃபாரஸ்ட் பர்மிஷன் கொடுத்த பிறகு எல்லா மலை கிராமங்களுக்கும் இன்னும் 2 வருஷத்தில் எல்லா சாலையும் போட்டுருவோம். இல்லை, அன்னைக்கு பத்திரிக்கை கூட பார்த்தோம் நாங்கள். உள்ளபடியே சொல்கிறோம், அந்த குழந்தை மரணிச்சது உள்ளபடியே கஷ்டம்தான். நாங்கள் இது ஒரு எஸ்டிமேட்டு, தமிழ்நாடு அரசு எஸ்டிமேட் போட்டாச்சு, உடனடியாக அந்த ரோடு போடுவோம். எதுங்க சாலைமிக்க காலம் பர்வேஷ் போர்ட்டலில் பர்மிஷன் மத்திய அரசு கொடுத்துட்ட பிறகு உடனடியாக பணிகள் துவங்கப்படும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.